40 varieties of rice here. 40 varieties organic rice. These are all. Come, please. திருவோடுக்காய் கட்டாத காப்ளர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரேடு. இது வந்து நம்ம வீடு கட்டுறவருக்கு, இது வந்து ஹாரோஸ் பண்ணுறதுக்கு, இது செருப்பு தைக்கிறவருக்கு, பெயிண்ட் அடிக்கிறவருக்கு, மூட்டை தூக்குறவருக்கு, செருப்பு தைக்கிறதுக்கு நவர் இதெல்லாம் ஒரே மாசத்துல 2.5 கிலோ கறி கோழி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, ஒரு கெமிக்கலா நம்ம வந்து ஒரு உயிருக்கு கொடுத்து அதை நம்ம பெருசு பண்ணி அதை நம்ம சாப்பிடறோம். அப்ப அந்த கெமிக்கல் எது வழியா வருது, கோழி வழியா நமக்கு உடம்புது. அப்ப எல்லா கெமிக்கலும் நம்ம உடம்புல இருக்கும்போது நமக்கு இம்யூனிட்டி பவர் போயிடுது. என்ன போயிடுது, தேர் இஸ் நோ இம்யூனிட்டி பவர் டு யூ சில்ட்ரன். எங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா எல்லாம் 104 வயசு 110 வயசு எல்லாம் வாழ்ந்தவங்களா நான் கண்ணால பாத்திருக்கேன். மை ஃபாதர் இஸ் ரன்னிங் 93 நவ். நாங்க ரெண்டு பேரும் போனா உங்களை மாதிரி பசங்க தகுந்த மாதிரி வாழ் பசங்க என்ன பண்றான் தெரியுமா, அந்த பையன் வந்து என்ன செய்யறான், தாத்தா இருந்து எங்க அப்பா கூட பண்ணலாம் என்ன கூப்பிடுறான். ஏன் நான் இந்த 3 மாசம் அரிசாத்தல தலையில எல்லாம் ஓடி போச்சு, வயசான மாதிரி ஆயிட்டேன். எங்கப்பா 93 இஸ் ரன்னிங். அவரு நோயால அப்படி மில்ட்ரி மேன் எல்லாம் நடக்கிறாரு. நான் என்ன பண்றேன், ரொம்ப ஸ்லகிஷா போறேன். ஏன் காரணம், அவரு 6 மாசத்து அரிசி சாப்பிட்டாரு, நல்ல கோழியெல்லாம் வந்து 6 மாசம் 8 மாசம் அந்த உணவுப் பொருளை சாப்பிட்டாரு. ஹி இஸ் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் பவர், ஐம் நாட் ஹேவிங் இம்யூன் பவர். எதை சாப்பிட்டாலும் உடனே மருந்து, தலைவலி வருது, ஜுரம் வருது. அவங்க பாரு சைக்கிள் யூஸ் பண்ணாங்க, அடுத்தது வந்து நடந்தே போனாங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் எங்க போனாங்க, நடந்தே போனாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா என்ன எடுத்துட்டு வந்து, பழைய பஸ் ஸ்டாண்ட் எங்க தெரியுமா இருக்குது, கம்பன் கலையில இருக்குதான் இருக்கு, அங்க இருந்து சாரத்துல எங்க சொந்தக்கார வீட்டுக்கு என்ன நடந்தே இருந்துருவாரு. அவங்க ஃப்ரீயா வந்தாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு பைக் டூ வீலர் பக்கத்து எங்க போறேன், 2 வீலர் 30 குடு 2 வீலர் குடு. அது பெட்ரோல் வருது, சைக்கிள் கிடையாது. சைக்கிள் விட்டா நமக்கு நல்ல எக்ஸசைஸ் செய்யுமா, உடனே ஏறு பக்கத்து இருக்க. அப்ப என்ன எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது, இப்படியே இருக்க வேண்டியது. சாப்பிடுறது கெட்டு போன பொருள், சுவாசிக்கிறது கெட்டு போன பொருள், எல்லாமே கெட்டு போன பொருள். நம்ம உடம்பு கெட்டு போச்சு. அதனால என்ன ஆகுது, நமக்கு ஏஜ் கம்மியாவது, முடி ஒட்டி போகுது, பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதி வருது. வருதா, விம்ஸ்ல போய் பாருங்க, உங்ககிட்ட காசு கொடுக்கீங்களா, யாராவது உடம்பு சரியான போயிட்டான்னா இந்த ஆபரேஷன் ஆரம்பிப்போம், அப்புறம் இந்த ஆபரேஷன் வரும், அப்ப இது வரைக்கும் வந்து வச்சுப்போம், இருக்கிற காசு எல்லாம் பிடிக்குவோம். அப்ப ஒரு பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதியோ கேன்சரோ வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், தேர் இஸ் நோ சஸ்டைனிங் பவர். வை தே ஆர் நாட் ஈட்டிங் குட் ஃபுட், குட் என்வரன்மெண்ட், தே ஆர் நாட் ஹேவிங் குட் ஹெல்த், பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் நோ குட் ஏர், குட் வாட்டர், குட் ஃபுட். சோ தட் வி ஆர் சஃபரிங், யூ ஆர் சஃபரிங். ஒரு 2 மணி நேரம் உங்களால சரியா உட்கார முடியல. அப்பெல்லாம் வந்து ஸ்கூல்ல திண்ணையில நடக்கும், காலையில போனாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் உட்காந்து சப்ளங்கள் போட்டு உட்காந்து நம்ம பாருங்க. இப்ப அழகா ஏசி போட்டு அப்படியே வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் போட்டு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதையும் உங்களால தாங்க முடியல.
சோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் வை வி ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஆல் டிசீஸ். ஏன்னா கெமிக்கல், அந்த கெமிக்கலை நம்ம சக்கரை சொன்னோமா, சக்கரையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சுகரு எதுல இருந்து எடுக்கிறாங்க, நாட் ஓன்லி சுகர் கேன், கிழங்குல பீட்ரூட் கிழங்குல எடுக்கிறாங்க, சில நாட்டில் வந்து கேரட்ல எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. நம்ம நாட்டில் எதுல எடுத்துருந்தோம், ஆதியில பணங்கள், பணம் பணம் மரம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அதுல வரக்கூடிய சார் எடுத்து காய்ச்சி இன்னமும் பணங்கள் கட்டி விற்கிறாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். பணம் சர்க்கரை விற்கிறாங்க, சாப்பிட மாட்டோம். ஈச்ச மரத்துல எடுக்கிறாங்க, தென்னை மரத்துல எடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுத்து காய்ச்சி அதுல இருந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணுது, ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. இப்ப என்ன பண்றா, சுகர் கேன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் தான், தட் இஸ் வெரி குட். எப்போ நம்ம இப்ப மிஷின்ல கையால சுத்துறோம் இல்லையா, ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் வெரி குட். ஆனா ஃபேக்டரியில என்னன்னு நீங்க போய் பார்க்கணும். இங்க நம்ம பிள்ளையாகுப்பத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு, இங்க ரெண்டு ஃபேக்டரி இருக்கு பாண்டிச்சேரியில. இப்ப யூ ஆர் ஹேவிங் சான்ஸ், யூ கோ அண்ட் சி ஹவு தே ப்ரிப்பேர் சுகர். என்ன சுகர்ல பாக்குறோன்னா, எல்லாம் முதல்ல அதை எடுக்கிறான், புழியறான், அது என்னென்ன விஷம் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணி காய்ச்சி அதுல இருக்க அழுக்கெல்லாம் முதல்ல எடுக்கிறான், அது பிளீச் பண்றான். சோ தே ஆர் யூசிங் சம் பிளீச்சிங் ஏஜென்ட். என்ன பண்ணா, பிளீச்சிங் ஏஜென்ட் போட்டு, நம்ம பிளீச்சிங் போட்டா என்ன ஆகும், வயிற்றுக்கு போனா என்ன ஆகும், அப்படி பிளீச் ஆகி வயிற்றுல இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துரும். ஸோ தட் சுகர் கண்டெயின்ஸ் அஸ் கெமிக்கல். அப்புறம் அதை மறுபடியும் கிறிஸ்டலைசேஷன் மாத்துறதுக்கு அதுக்கும் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றோம். அதுல குட்டா யூஸ் பண்றது என்னன்னா, பாப்பா சொல்லிச்சு பாரு, வெரி குட், எலும்பு பவுடருக்குல பாஸ்பரஸ், தே வாண்ட் டு யூஸ் பாஸ்பரஸ், அதே தனியா கெமிக்கல் பாஸ்பரஸ் போட்டா இட் இஸ் நாட் குட், அது சரியான அளவுல வரல. அவன் என்ன பண்ண கண்டுபிடிச்சா, வெள்ள காரணம் மாட்டு எலும்பு இருக்குதா, அதை பவுடர் பண்ணி அதை போடுறான். நம்ம ஆயுர்வீட்டுகள்ல வேற நூல் நாட் யூஸிங் நான் வெஜிடேரியன் இல்லையா, ஆனா சுகர் யூஸ் பண்றாங்க. தட் சுகர் இட்செல்ஃப் கண்டெயின் தட் போன் இல்லையா. சோ சாரி ஃபார் தட், ஐ அம் டெல்லிங் தி ட்ரூத். ஏன்னா இந்த எலும்பு தூள் தான் அழகா அதை ப்ளீச் பண்ணி நல்லா ஒயிட்டா மாத்து. சோ தட் சுகர் வி ஆர் கன்சூமிங் மோர், தட் இட்ஸ் கவர் கிவ்ஸ் ட்ரபிள் டு அவர் ஹெல்த். அச்சா அடுத்தது பால். பால் என்ன பண்றாங்க, பால மாட்டுக்கு சைலன்ஸ் ப்ளீஸ் கவனி, பால் என்ன பண்றான், எப்படி ப்ரொடக்ஷன் பண்றான்னா, அந்த நாள்ல சொல்றேன், ஐ வில் டெல் யூ. அந்த நாள்ல மாடுக்கு, மாடு கண்ணு போட்டதுன்னா 2 லிட்டர் கறக்கும், நம்ம ஊர் மாடுலாம் எத்தனை கறக்கும், 2 லிட்டர் கறக்கும். ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்த மாட்டை பிரீட் பண்றான், பிரீட் பண்ணா 50 லிட்டர் வரைக்கும் கறக்கும். ஆனா அது என்ன பண்றான்னா, நிறைய ஃபீடிங் பண்ணி அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறான் டெய்லி. அந்த இன்ஜெக்ஷன் என்ன ஆகுதுன்னா, அது சாப்பிடுற சாப்பாட்டை அப்படியே பாலா மாத்தி கொடுக்குது. ஜஸ்ட் கெமிக்கல் இட் கன்வெர்டட் டு பிளட் அண்ட் தென் இட் கன்வெர்டட் டு மில்க். திஸ் இஸ் த ப்ராசஸ் பை த கவ். ஏன் அவனுக்கு நிறைய வந்து பால் வேணுன்றதுக்காக இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம வச்சு பாலா கொடுக்குறான். இந்த பால்ல எல்லாமே கெமிக்கல் அதுல போடுறான். என்னென்ன போடுறான்னா, வாஷிங் போடுறான், வெள்ளை ஆவத்துக்கு நீலம் போடுறான். இட் இஸ் ட்ரூ. இன்னைக்கு தினத்தந்தி எடுத்து பாருங்க, இன்னைக்கு பாக்குறாங்க தினத்தந்தி பேப்பர்ல பால்ல மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு உருவாகி எல்லா பேப்பர்லையும். நாட் ஓன்லி பிரைவேட் கம்பெனி, ஆல் கம்பெனிஸ் தோஸ் ஹூ ஆர் ப்ரொடியூசிங் மில்க் தே ஆர் ஆரிங் சச். அன்னைக்கு எங்களுக்கு பால் பத்தலன்னு சொன்னான், இன்னைக்கு 30 கோடி மக்களுக்கு பால் பத்தலன்னு சொன்னா இருந்த மாடு இன்னைக்கு 120 கோடி ஆச்சு. அதுக்கு தகுந்த மாடு வேணும்ல, மாடு இருக்கா உங்க கூட்டம், எங்க கூட்டம், எங்க கூட்டம் தான் மாடு இருந்தது, இப்ப இருக்கா. ஆனா பட் தே ஆர் கிவிங் மில்க் டு அஸ் ஃப்ரீலி, அரிசியாவது கிடைக்கலன்னு சொல்றான், பால் எப்ப போனாலும் கடையில கிடைக்குது. ஹவு இட் கம்ஸ் யோசிங்க, தினத்தோட 4 பங்கு ஆயிடுச்சு, மாடு 4 பங்கு குறைஞ்சு போச்சு, பால் மட்டும் ஃப்ரீயா கிடைக்குது. ஹவு இட் கம்ஸ், they are producing with chemicals, they are adding, கரக்கறது 10 லிட்டர், ஆட் பண்றது 90 லிட்டர்ஸ், ஆல் கெமிக்கல்ஸ் அண்ட் எவ்ரி திங். அப்ப என்ன ஆகும், அதான் நம்ம சாப்பிடுறோம், அதுதான் நமக்கு இப்ப நல்லா கம்மன் தூங்குறது தம்பி தட்டி. அந்த மாதிரி பால்ல இவ்வளவு விஷயங்கள் இப்ப தெரியும் இல்லையா, அந்த பால் சாப்பிடுறதால நமக்கு எல்லா விதத்திலும் கெடுதலா இருக்குது. ஆனா இந்த வேற வழி இல்லை, இறந்தவைக்கு அதிகமானதான் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் போச்சு.
அதே மாதிரி பரோட்டா, பரோட்டாவில மைதா, மைதா பரோட்டாவை எப்படி தயார் பண்றான், மைதாவில தயார் பண்றான். மைதாவை ஆக்சுவலா கோதுமை எந்த கலர்ல இருக்கும், பிரவுன் கலர், ஜஸ்ட் லைக் திஸ். ஆனா நம்ம கொடுக்கறது எவ்வளவு ஒயிட்டா கொடுக்கலாம், வெள்ளோடு கொடுக்கலாம்.